நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. உனக்கு ஏதோ மனக்குறை. வசந்தா, வசந்தா இங்க வா. இந்த படத்துல உள்ள கண்ணாடியை உடைச்சது யார்? உண்மையை சொல். அம்மாதான் ஏதோ கோபத்துல வீசி அழிஞ்சிட்டாங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். மன்னிச்சிருங்க. உங்க அம்மா பைரவி படத்துல உள்ள கண்ணாடியை உடைச்சது, நீ பொட்டு வைக்கும் போது அந்த கண்ணாடி உடைஞ்சதுக்கும் சம்பந்தம் உண்டு. படையில் போட்டு பூஜை பண்ணிருக்க, அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்கு பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். என் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டேன். உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். வசந்தா, பூஜையை முடிச்சிட்டு பைரவிக்கு படைச்ச அந்த புடவையை கட்டிட்டு வா. பைரவி, உனக்கு பிரியமானதெல்லாம் படைச்சிருக்கும், அதுக்கு மேல பரிசுத்தமான எங்க அன்பையும் அஞ்சலியும் உனக்கு காணிக்கையா கொடுக்கணும். இந்த புடவை எடுத்து அண்ணிக்கிட்ட குடும்பம் இந்த என்னடி பாக்குற? அம்மா, அண்ணி வசந்தா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு படையல் என்ன வேண்டிருக்க? படையல் இவன் என்ன உனக்கு மூத்தாளா? புடவை வச்சு படைக்கிறாளாம். புடவை அம்மா, பைரவி மூத்தாளும் இல்லை, இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீங்க தலையிட வேண்டாம். அன்னைக்கு வந்து படத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்க, இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யாரை பார்த்து அப்படி சொல்ற? உன்னை இந்த வீட்டை கட்டி கொடுத்ததுனால மட்டும் உறவில்லை,
நான் இந்த வீட்ல வாழ்க்கப்பட்டவ நல்லது கெட்டதுல எனக்கு பங்கு உண்டு என்ன தடுக்க யாரால முடியாது இதெல்லாம் அத்தை எனக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க எங்க அம்மா ஏதோ தவறுதலா இப்படி எல்லாம் நடந்துட்டாங்க எங்களை மன்னிச்சு சம்பவங்களால நாம ரெண்டு பேருமே அமைதி இல்லாம இருக்கோம் இல்ல எல்லாம் சரியா போயிடும் நீங்க சந்தோஷமா இருங்க சரி
என்ன ஆச்சு உனக்கு? வேண்டாத்தா, நீங்க போகாதீங்க. ஓடும் சும்மா. உங்கிட்ட மூணு தடவை தோத்துட்டேன்.
முரகத்தை நடத்தினால என் தன்மானத்தையே இழந்துட்டேன். இனிமே இங்க இருக்க பிடிக்கல. அவர் என்ன பண்ணது? வசந்தா எங்க போனா?
நடந்தது? ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? வசந்தா அன்னைக்கு பேய் பிடிச்சிருக்கு. நீ இப்படி கத்துற? இதுக்கு அந்த பேயே தேவல. அவங்களுக்கு பேதா பிடிச்சிருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? வா பெட்ரூம்ல இருக்காங்க. அப்புறம் பார்த்தா வராண்டாவுல உலத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கட்ட செவத்துல நின்னுக்கிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு சிரிக்காங்க. தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு சிரிச்சாங்களா? ஐயோ எனக்கு இது தெரியாதே. அன்னைக்கு என் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களா? திடீர்னு மறைச்சு மறைச்சு பார்த்தாங்க. நானோ நினைச்சு என் புடவைய பாக்குறாங்கன்னு. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஓடி சிரிச்சாங்க. உடனே திடீர்னு ஓடி அழுதாங்க. அப்பா அதுதாங்க பயமுறுத்தாதீங்க. காப்பாத்து நீ தான் காப்பாத்தணும். ஒண்ணு இல்லையா? அத்தை எங்க போயிருக்காரு? இன்னும் சாப்பாடு வரலையா? சாப்பாடு சரி. அத்தை எங்க இருக்காங்க? அத்தை அத்தை வந்து உள்ள இருப்பாங்க. சரியான பைத்தியங்க. நாங்க பயம் சாரிங்க. ராத்திரி என்னென்ன நடக்க போகுதோ? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாதிரி தெரியுது. ராத்திரியானா என்ன அறியாம ஒரு பயம். என்னென்னமோ கெட்ட கனவுகள். நினைச்சாலே பயமா இருக்கத்தை. கவலைப்படாதம்மா, நானும் வேண்டாத தெய்வம் இல்லை, செய்யாத பூஜை இல்லை. அந்த கடவுள் நிச்சயம் கருணை காட்டுவார். அங்க போய் கோயில் சரியா? ஐயா ஐயா, இப்படித்தான் கேமராவுக்கு போஸ் கொடுக்கறதா? அன்னைக்கு போஸ் கொடுத்தனே, தூடி கொடுத்த ஆண்டாள் மாதிரி. அதுவா வசந்தா? வசந்தா.